நண்பர்களே வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு ஜென் கதை பார்க்க போகிறோம். அதாவது நடுத்தர வயசுள்ள ஒரு குடும்பஸ்தான் தான். அவன் வந்து பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கி போயிட்டான். அவனால் தொழிலில் முழுசாக ஈடுபடக்கூட முடியல. அவனுக்கு ஏற்பட்ட இந்த பல அவமானமும் மன பாதிப்பும் அவனை அடிக்கடி வாட்டி வதைக்க ஆரம்பிச்சிருச்சு. இதனால் ரொம்பவும் அவன் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோட தாழ்வு மனப்பானோட கூட இருந்துட்டு வந்தான். தனக்கு ஏற்பட்ட இந்த மன பாதிப்புலேருந்தும் அவமான உணர்ச்சியிலேருந்தும் வெளிவர முடியாமல் ரொம்பவும் போராடிக்கிட்டு இருக்கான். பார்க்குறான், அதனால் கொஞ்சம் கூட அதுலேருந்து வெளிவரவே முடியல. இதனால் அவனால் வெளி வேலையெல்லாம் கூட செய்ய விடாமல் போயிடுச்சு. சதா ஏதாவது மன போராட்டத்தில் இருக்கிறதுனால வாழ்க்கையில் கூட ரொம்பவும் நிம்மதியெல்லாம் அப்படி தவிச்சு போயிட்டான். இதுவே அவனுக்கு அவனோட முன்னேற்றத்துக்கு கூட ரொம்ப தடையாக இருந்துட்டு இருந்தது. இவன் வந்து எல்லோரும் நல்லா இருக்காங்க, நம்ம மட்டும்தான் இவ்வளோ கேவலமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எண்ணி எண்ணி ரொம்பவும் வேதனை அடைஞ்சான். இந்த நேரத்தில் வந்து ஞானி ஒருத்தர் வந்து கடற்கரை ஓரத்தில் ஒரு குடலில் வசித்துறதாவும் அவர் எல்லாத்துக்கும் நல்ல வழி காட்டிகிட்ருக்கிறதும் அவன் கேள்விப்படுறான். சரி, அவரை போய் பார்த்து தன்னோட நெடுநாள் பிரச்சனைக்கு அவமான உணர்வோடு போராடி வரதெல்லாம் எடுத்து சொல்லி அதிலேருந்து நம்ம மீண்டு வர்றதுக்கு ஏதாவது வழி கேட்கலான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய், சாமி இந்த மாதிரி நான் ரொம்ப அவமானத்தில் போராடிக்கிட்டு இருக்கேன், இருந்து என்னால் மேலவே முடியல, நீங்கள் தான் எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேறு வேண்டி கேட்டுக்கிறான். ஞானி வந்து அவனுக்கு மன தெளிவுபடுறதுக்கு பல விதமான விளக்கத்தெல்லாம் சொல்லி பார்க்குறாரு. இருந்தாலும் அவனுக்கு ஞானியோட விளக்கம் ஒன்றுமே பிடிபடல. ஏன்னா அவன் வந்து, சாமி நீங்களே எத்தனையோ பேரோட பிரச்சனையெல்லாம் வழிகாட்டிருக்கீங்கன்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க, ஆனால் எனக்கு மட்டும் ஏன் சாமி ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, அப்படி நான் என்ன மோசமான கர்மாவை செஞ்சு விட்டேன்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோடு போய் கேட்குறான். உடனே ஞானி அவன்கிட்ட, சரிப்பா இன்றைக்கி ரொம்ப நேரம் ஆகிடுச்சு, இன்றைக்கி ஒரு நாள் ராத்திரி மட்டும் இங்கே நீ வந்து தங்கு, நாளை காலையில் உனக்கு விளக்கம் கிடச்சிரும், அதுக்கப்புறம் நீ வீட்டுக்கு போகலான்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ அவனுக்கும் வேறு எந்த ஊரையும் தெரியாதனால ஞானியோட வார்த்தையை கேட்டு அங்கே தங்கிட்டான். இந்த கடற்கரைக்கு ரொம்ப அருகில் தான் ஞானியோட குடிசை கூட இருந்ததுனால ராத்திரி முழுக்க பார்த்தோம்னா அந்த அலையோட ஓசை அப்படியே கேட்டுக்கிட்டே இருந்தது. ஞானி ஆனால் வழக்கம் போல் நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டார். ஆனால் நம்ம குடும்பஸ்தனுக்கும் வந்து அவனோட மனப்போரத்தோடு இந்த அலையோட சத்தம் சேர்ந்துக்கிட்டதுனால கொஞ்சம் கூட தூங்கவே முடியல அவனால். காலையில் ஞானி வந்து அந்த குடும்பஸ்தனையும் கூட்டிக்கிட்டு கடலில் குளிக்கிறதுக்கு போகிறாரு. முதல்ல அவன்கிட்ட போய், நீ முதல்ல போய் கடலில் குளிச்சுட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி அவன் அனுப்பிச்சு விடுறாரு. இவனு போய் கடலில் போய் இறங்குறான். கடலில் இறங்கினா அலை ஒன்று ஒன்று பெருசு பெருசாக வருது. அவன் ஒவ்வொரு ஆளையும் எழுத்து எழுத்து குளிக்க போகிறான். அவன் அலையை எதுக்கிறப்போ ஒவ்வொரு தடவையும் அலை வந்து அவனை கரையை தூக்கி 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 எரியுது. இதனால் அவன் ரொம்ப சோர்ந்து போயிட்டான். இருந்தாலும் ஒரு வேளை குளிச்சுட்டு அவன் கரைக்கு வந்து போகிறான். இப்போ ஞானி வந்து கடலில் இறங்கி குளிக்கிறதுக்கு அவர் போகிறாரு. மார்பு பகுதி நல்லா முழுகிற வரைக்கும் கடல் மட்டத்தில் போய் அவரை இறங்கிக்கிட்டார். அதுக்குள்ளே பெரிய பெரிய அலையாக ஞானியை நோக்கி அப்பவும் கூட வருது. ஆனால் ஞானி வந்து ஒவ்வொரு தடவையும் இந்த பெரிய அலை வரும்போது மட்டும் கடலில் அப்படியே அதுக்கு தலை வணங்குற மாதிரி லேசாக அப்படியே தலையை குனிஞ்சிக்கிட்டாரு. அந்த கடல் அலை வந்து அவர் அப்படியே கடந்து போயிடுது. அவர் ஒரே இடத்துல நின்று கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாக குளிச்சிட்ருக்காரு. எந்த ஆளையும் அவர் ஒன்றும் தூக்கி எறியல. அவர் இருந்த இடத்த விட்டு நகரக்கூட இல்லை. இதை பார்த்துட்டு இருந்த நம்ம இவனுக்கு அந்த குடும்பஸ்தனுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. உடனே ஞானி வந்து அவனை கூப்பிட்டு, சரி இது நீ திரும்பி ஒரு தடவை குளிக்கிறதுக்கு வான்னு சொல்லி அவனை கூப்பிட்றாரு. அவனு வந்து கடல் இறங்கி ஞானிக்கு பக்கத்தில் வந்து நின்றுக்கிட்டான். இப்போ அவன் கடல் மட்டம் வந்து அவனோட மார்பு பகுதி வரைக்கும் கூட வந்துருச்சு. அலை வரும்போது மட்டும் அதோட போராடாமல் அதை வணங்குறது மாதிரி எப்படி கடலுக்குள்ளார தலையை கொஞ்சோண்டு அப்படியே குனிஞ்சிக்கணும் அப்படிங்கிறத ஞானி அவனுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. இவனும் அதை கொஞ்சம் கற்றுக்கிட்டு தான் இருக்கிற இடத்துலேருந்தே கொஞ்சம் நகராமல் அப்படியே இருக்கான். இந்த சமயத்தில் தான் தூக்கி எறியப்படாமல் இருக்கிறத அவன் நல்லா உணர்ந்துக்கிட்டான். பெரிய பெரிய அலை வந்தால் கூட அவன் ரொம்ப எளிதாக அந்த அலையாக தான் எதிர்கொள்ள முடிஞ்சுது. உடம்புலையும் எந்த அசதியும் இல்லாமல் நல்லா சுகமாக குளிக்கிறான். அப்புறம் ரெண்டு பேருமே கரையேறி வந்துட்டாங்க. இப்போ வந்து அவனை பார்த்து ஞானி கேட்குறாரு, ஏப்பா கடல் அலையிலேருந்து என்ன பாடம் கற்றுக்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்டார். அவன் சொல்கிறான், இல்லை கடல் அலையிலலாம் நம்ம எதிர்க்கக்கூடாது, அதுங்களுக்கு தலை வணங்கணும் அப்படிங்கிறனா புரிஞ்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். உடனே ஞானி சொல்கிறார், இப்படி தான்ப்பா உன்னோட பிரச்சனையான இந்த அவமான உணர்வும் மன பாதிப்பு உணர்வும் கூட செயல்படுது அப்படின்னு சொல்லி ஞானி சொல்கிறாரு. அப்படிங்களா சாமி, எனக்கு கொஞ்சம் புரியலையே, கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லுங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இந்த பெரிய அலைகள் மாதிரி தான் உன்னோட மனப்பிரச்சனையும் உணர்வுகளும் கூட இருக்குது. அதை நீ எப்படியாவது வெற்றி கொள்ளணும்னு சொல்லிட்டு நீ எதிர்த்து எதிர்த்து நிற்கிறதுனால தான் அந்த மன பாதிப்பு கூட உன்னோட ஒட்டுமொட்ட சக்தியும் அப்படியே
விரயமாக்கி போடுது. கடல் அலைன்னா அப்படி தான் வரத்தான் செய்யும், அதுதான் இயற்கை. அது மாதிரி தான் மனம்னா எல்லா உணர்வும் என்ன வரத்தான் செய்யும், அதுதான் இயற்கை. அதோட போய் நீ சண்டை போட்டுட்டு இருக்கிறதுனால ஒன்றும் தீர்வு கிடைக்க போகிறதில்லை. நம்மளோட சக்தி தான் அந்த இடத்துல வீணாகும். அலை எப்படி கடலோட இயற்கையோ அந்த மாதிரி மனசுனா எல்லா உணர்வும் எல்லா எண்ணமும் வந்துட்டுருக்கு தான் இயற்கைங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அலைகளை எப்படி நம்மளால் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறத நம்ம விளங்கிக்கிற மாதிரி இந்த மன பாதிக்கிறவங்களையும் நம்ம ஒரு நாளைக்கு நம்மளால் அதை எதிர்த்து வெற்றி பெறவே முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தலைவணங்கிறது ஒன்று தான் அதை நம்ம கடந்து போகிறதுக்கான ஒரே வழின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இதுதான் ஞானம்னு கூட சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நல்லா விளக்கமாக சொல்கிறார். தான் இதுவரைக்கும் மனசில் சேகரித்து வச்சுருந்த மன பாதிப்போட தாக்கம் எல்லாமே அப்படியே வெடித்து செதற மாதிரி அவன் அப்படியே உணர்ந்துட்டான். அவன் கடலில் இருந்து மட்டும் கரையேறல, தன்னோட நெடுநாள் மன பாதிப்புலேருந்து இந்த போராட்டத்துலேருந்துமே கரையேறிட்டோங்கிறது நல்லா இப்போ உணர்ந்துக்கிட்டான். அவன் ஞானியும் கடலும் அவனுக்கு கடவுள் மாதிரி தான் இப்போ அந்த நேரத்தில் காட்சி அளித்தாங்க. அதனால் இந்த கடல் அலையும் நம்மளோட மன அலையும் ஒன்று தான், அதை ஒரு நாளும் நம்மளால் எதிர்த்து நின்று ஜெயிக்கவே முடியாதுன்னு நல்லா புரிஞ்சுக்கணும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத்தையா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ், மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள